சுந்தர தேவாரத்தை எல்லாரும் பாடவே முடியாது, ரொம்ப கஷ்டம், தேவாரத்தையே பாட முடியாது. அதை சுந்தர தேவாரம் பாடணும்னா எத்தனையோ கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் பெற்றவன் தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பதிகம் தெரிகிறதோ தெரியலையோ வந்து கேட்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே போதும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்தே தீரும். சத்தியமாக சொல்கிறோம், திருமுறைக்கு இல்லாத ஆற்றல் வேறு எதுக்குமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், திருமுறையை நீங்கள் பண்ணோடு தெரிந்தாலும் தெரி, பண் தெரியாட்டவெல்லாம் தெரி, எப்படியாவது கேளுங்க. இப்போ எவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்குது கேட்குறதுக்கு, இந்த நிம்மதி தான் இவ்வளோ செலவு, இவ்வளோ புண்ணி, இவ்வளோ வேலை. இது செய்யலைன்னா நம்ம தர்மத்தை, நம்முடைய இந்து தர்மத்தை, நம்முடைய சமயத்தை, நம்முடைய திருமுறையை வளர்த்தவே முடியாது, இந்த கோயில் வளர்ச்சி அடைய முடியாது. கோயில் கட்டி பிரயோஜனம் இல்லை, மக்கள் வரணும், கோயிலுக்கு மக்கள் வரணும், அடியார்கள் வரணும், பதிகம் பாடணும், அதுதான் இந்த கோயிலுடைய வளர்ச்சி, இந்த கோயிலுடைய பெருமை. 39வது தலம் எதிர்கொள்பாடி, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் குத்தாலம்னு ஒரு ஊர், குற்றாலம் வேற குத்தாலம் வேற. உத்தால மகரிஷி வழிபட்டதுனால இது குத்தாலம்னு பேர். உத்தால மரம்னு ஒரு மரம், சிவபெருமான் பாதரட்சையோடு வந்து சேர்ந்த இடம் ரெண்டு, ஒன்று திருவண்ணநல்லூர், மற்றொன்று இந்த எதிர்கொள்பாடி, இந்த திருத்துருத்தி வேள்விக்குடி. பசுவாக சபிக்கப்பட்ட அன்னை பராசக்தி உமையவள் திருக்கோழம்பத்தில் பசுவாக வந்து வழிபட்டார். திருஆவடுதுறையில் பசுவினுடைய உடம்பு நீங்கி குழந்தையாக மாறினார். பரதமுனிவருடைய ஆசிரமத்தில் அன்னை பராசக்தி வளர்ந்தார், இளமை பருவம் அடைந்தார், கல்யாணம் பண்ணணும். இப்போ சுவாமி தானே வரணும், அம்மையை திருமணம் செய்ய யார் வரணும், எம்பெருமான் தானே வரணும். அப்படி எம்பெருமான் தன் பூதகணங்களோடு புடைசூழ சடாமுடியை கட்டிக்கொண்டு பட்டு பீதாம்பரம் அணிந்து கையிலே மலர்ச்சண்டை வைத்து கொண்டு மலர் மாலை சாற்றி பொன் பாதுகையை அணிந்து வச்சாரு. பக்கத்தில் இருந்தால் கூட பிரிஞ்சு போயிடுவோன்னு உடம்புலையே பாதையை கொடுத்து விட்டார். இனிமேல் எங்கே கண்டுபிடிக்க முடியாத, கண்டே பிடிக்க முடியாது, எங்கேயாவது அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அவ்வளோதான் தொலைஞ்சு. கணவனோடய மனைவி கூட அப்படியே பாதி பாதி இருந்ததுன்னா சிரமம் தான். ஆனால் சிவபெருமான் அப்படி உலகத்திலேயே பாதி பெண்ணுக்கு வழங்கிய ஒரே கடவுள் நம்முடைய சிவபெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமான் எதிர்கொள்பாடி என்கிற ஊரில் போய் அம்பிகையை திருமணம் செய்வதற்கு போனார். அப்படி எதிர்கொண்ட ஊர் எதிர்கொள்பாடி, வேள்விகள் செய்த இடம் திருவேள்விக்குடி திருத்துருத்தி, அங்கேருந்து நேராக கல்யாணம் பண்ண இடம் திருமணம் சேரி, காட்சி கொடுத்த இடம் மங்களக்குடி. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு தலையாத்திரை வந்துடலாம், ஒரு அஞ்சு கோயிலை பார்க்கலாம். ஆடுதுறை, திருவாவூர்துறை, திருவாவூர்துறையிலேருந்து நேராக திருத்துருத்தி குத்தாலம், அதை பார்த்துட்டு வேள்விக்குடி, அதை பார்த்துட்டு திரு எதிர்கொள்பாடி, அப்படியே வந்தால் நேராக திருமணஞ்சேரி, கஞ்சனூர், அதெல்லாம் பார்த்துட்டு திருமங்கலக்குடியை பார்த்துட்டு சூரியனார் கோவிலையும் பார்த்துட்டு நேராக இப்படி போனால் திருப்பணந்தால், இப்படி நேராக வந்தோம்னா கும்பகோணம், திருவிசநல்லூர், நண்டாங்கோயில், இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் போனோம்னாக்கா நேராக திருப்பணந்தால், அப்படியே சேங்கலூர், அப்படியே போகலாம். இப்படி சரி அந்த பக்கமாக போனால் நேராக போனால் ராஜபாட்டை மாயாவரம் வந்துடும், மயிலாடுதுறை. அப்புறம் அங்கேருந்து நாளாக பிரியும். இப்படி ஊர் ஊரா இப்படியெல்லாம் நாங்கள் போனதுனால தான் சொல்கிறோம், இந்த ஊரெலாம் எளிமையாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு அஞ்சு கோயிலாவது பார்க்கணும், பதிகம் பாடி பார்க்கணும். அப்படின்னு எதிர்கொள்பாடி தலம், எதிர்கொள்பாடி மத்தையானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், ரொம்ப தத்துவமான பாட்டு, சுந்தரர் பண்ண பாட்டு. சந்திரசேகரர் இல்லைன்னா கோயிலில் சோமஸ்கந்தர் இருக்கணும், சந்திரசேகரர் இருக்கணும். சந்திரசேகரனா யாருன்னா நிற்கிற பெருமான், நின்று கொண்டு ஆனந்தவள்ளி உடனாகிய சந்திரசேகரர். சந்திரன்னா நிலா, நிலாவை சேகரம் செய்த காப்பாற்றின பெருமான். அந்த பெருமானை இந்த தலத்திற்கு உபயமாக வழங்க இருக்கிறார்கள் சுப்பிரத்னம் ஐயா அவர்கள். அவர்கள் இந்த ஆலயத்திற்கு அடியார்கள் வழிபடுவதற்காகவே சந்திரசேகர பெருமானை ஐம்பொன் திருமேனியை எழுந்துருளச் செய்யிருக்கிறார்கள். இப்போ பாடினது பஞ்சமம்னு பேர். வருகின்ற 20ஆம் தேதி செங்காட்டங்குடியில் குருபூஜை, சிறுத்தொண்டருடைய அமுது படையல் ரொம்ப சிறப்பாக நிகழ இருக்கப் போகிறது.
ஞான சம்பந்தர் அந்த ஊரில் வந்தபோது சிறுத்தொண்டரை பார்த்து இந்த பதிகத்தை பாடினாராம். பைங்கோட்டு மலர் புன்னை பைங்கோட்டு மலர் புன்னை பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர மலர் புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டம் தவித்தெல்லை தவிதானோய் தந்தானே சங்காட்டம் தவிதெல்லை தவிதானோய் தந்தானே ஏங்காட்டம் குடிமேய செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டல் பணி செய்ய செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டல் பணி செய்ய காட்டம் குடிமே சிறு தொண்டல் பணி செய்ய சிறு தொண்டல் பணி செய்ய சிறு தொண்டல் பணி செய்ய செங்காட்டுள் அனல் விளையாடும் பெருமானே ஏ
மாதிரி பாடினார் ஞானசம்பந்தர். இதே சித்திர மாதம் பரணி நட்சத்திரத்து அன்று விநாயகர் வழிபட்ட தலம் கணபதீச்சரம்னு பேர். கஜமுகாசுரனை விநாயகர் தம் துதிக்கையெல்லாம் அப்படி பிழிஞ்சாராம், சாத்துக்குடி மாதிரி. அப்படி பிழியும்போது அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் கீழே ஒழுகி அந்த இடமெல்லாம் செம்மன் காடாக மாறிச்சான். அதனால அதுக்கு பேர் என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், சொன்னாவே புண்ணியம். ஊர் பேரை சொன்னாவே, தேவையில்லாத ஊர் பேரெலாம் சொல்கிறீங்க பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு. நல்ல ஊர் பேரை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும். திருச்செங்காட்டங்குடி, அந்த ஊரில் மாமாத்திர பிராமணர் குலத்தில், வைத்தியம் பார்க்குற அந்தனர் குலத்தில் தோன்றினார் பரஞ்சோதி மாமுனிவர் என்கிற பிரியர். அப்பேற்பட்ட பரஞ்சோதி மாமுனிவர் நரசிம்ம பல்லவனுக்கு அமைச்சராக இருந்தார். வாதாபில சண்டை புலிகேசியை வென்றார். போனவெல்லாம் அங்கே இருக்கிற பெண்களை கவர்ந்து கொண்டு வந்தான், சொத்தை கவர்ந்துக்கிட்டு வந்தான். இவர் யார்? சிவனடியாராச்சே. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிள்ளையாரை எடுத்துக்கிட்டு வந்தாராம். பிள்ளையார வாதாபி கணபதி பஜ சிவா, தாபி கணபதி பஜ சிவா. பாடுறமே, இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? வாதாபிக்கு போய் இந்த பிள்ளையாரை கொண்டு வந்து இன்னும் வச்சிருக்கிறார். செங்காட்டங்குடியில் இருக்கிற பிள்ளையார் பேர் வாதாபி கணபதினு பேர். வாதாபி கணபதினு பேர் இவருக்கு. கல்யாணம் ஆனது வெண்காட்டு நங்கைன்னு அந்த அம்மா, புண்ணியவதி மனையரத்தின் வேர். இவங்களுக்கு வேலைக்காரர் இருந்தாங்க, சந்தனை தாதியாரும் ஒரு பாட்டி. தவமிருந்து தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு பெற்றார் சீராள தேவ நாயனார். வளர்பறை போல அந்த குழந்தை வளர்ந்தது. தங்க தொட்டிலில் சீராட்டி பாராட்டி அப்படியே தொட்டிலில் போட்டு, தெங்குளவு சோலை திரு உத்தர கோஷமங்கை, தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி, அப்படின்னு தாளாட்டினாங்களாம். சீரார் பவளங்கள் முத்தம் கயிறாக, ஏறும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்த நாயடியேற்கு தந்தருளும் உத்தர கோஷமங்கை, ஆரா அமுதருள் பாடி போறார் வேல் கண்மடவே கண்மடவே. Yeah.
கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ இப்படி போனா சாமி தூங்குவார். பள்ளியறை பள்ளியறை பின்னாடியே இருக்குது பள்ளியறை. இப்படி மாணிக்கவாசகர் பாடினாராம்.